ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியானம் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், அப்புறமா தேங்காய் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கான பொருட்கள்லாம் காட்டுறேன். பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறைய கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு வெங்காயம் தான் தேவை. 2 தக்காளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது பாலில் தான் பண்ணணும், தேங்காய் பாலில் மட்டும்தான் பண்ணணும். இந்த சாதம் தண்ணியில் ஊற்றாதீங்க. அதாவது தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல் நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இலை, பட்டை போட்டுக்கோங்க. லவங்கம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு மீதி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி நீட்டாக கட் பண்ணி போடுங்க. தக்காளி ஒரு 2 வதங்கட்டும். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. குட்டி குட்டியாக ஒரு 2 தக்காளி தான் சேர்க்கணும். 4 பேருக்கு ரைஸ் பண்ணுறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் கழுவி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க.
இதை நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ குக்கர் மூட போகிறோம். ஸ்டீம் மேலே வந்து விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு சிம் பண்ணிவிடுங்க. கேஸை 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம விசில் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்டீம் வரட்டும். பிரியாணி ஆகிட்டே இருக்கட்டும். மீன் வறுத்துக்கலாம். பக்கத்தில் தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நல்லா வறுக்கலாம். ஸ்டீம் வருது. விசில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு சிம் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம விசில் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்டீம் வரட்டும். பிரியாணி ஆகிட்டே இருக்கட்டும். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணலாமா? தேங்காய் சாதம் ரெடி. சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.